வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆக்சஸ் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் பண்ணல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் ரன்ல உங்க நீங்க நினச்ச மாதிரி ரிட்டர்ன்ஸ் அண்ட் உங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ண இந்த ஃபண்ட் ஹெல்ப் பண்ணுமா இல்லையா லாங் ரன்ல அப்படின்றது நம்ம இப்போ டீடைலா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் பண்ணுறது ஒரு என்எஃப்ஓ இதை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன இதோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் ஸோ இது என்ன ஃபோன்ன்றதுனால டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஸ்டார்ட் ஆகி நைன்த் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் பிளஸ் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபண்ட் டைப் வந்து ஓப்பன் ஹண்டட் அண்ட் இதோட பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டிஆர்ஐ அண்ட் இதோட கேட்டகரி ஈக்விட்டி ஃபிளெக்ஸி கேப் இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் யார் மிஸ்டர் கார்த்திக் குமார் அண்ட் மிஸ்டர் சச்சின் ரிலேக்கர் இந்த ஃபண்டில் உங்களுக்கு மினிமமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அண்ட் இதுல வந்து ஹை ரிஸ்க் வந்து இன்வால்வ் ஃபண்டோட இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெப்ரஸன்ட் பண்ணிருக்க இண்டெக்ஸ்ல இருக்கிற செக்யூரிட்டீஸ்க்கு கொஞ்சமாவது ரெப்ளிகேட் பண்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொவைட் தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டவ் ஒரு இண்டெக்ஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ட்ராக்கிங் எரரும் இதில் உண்டு அண்ட் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸை தான் இவங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுனால நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸுமே ஃபுல் மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல இருந்து செலக்ட் பண்ண கம்பெனிஸ் தான் பிளஸ் இந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட இண்டெக்ஸ்ன்றதே ஒரு ஃப்ளீ ஃப்ரீ ஃபுளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் மெத்தட்ல இருந்து கம்ப்யூட் பண்ண ஒரு இண்டெக்ஸ் ப்ளஸ் இந்த இண்டெக்ஸை வந்து நீங்கள் வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் லைக் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸை பெஞ்ச் மார்க் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணுறதுக்கு பிளஸ் இடிஎஃப் அண்ட் அதர் ஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் இந்த ஃபண்டை வந்து இண்டெக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸில் இருக்க டாப் டென் ஹோல்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் இன்ஃபோசிஸ் லிமிடெட் லார்சன் அண்ட் டூப்ரோ லிமிடெட் ஐடிசி லிமிடெட் டாடா கன்சல்டென்சி சர்வீசஸ் லிமிடெட் பாரதி ஏர்டெல் லிமிடெட் ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட் அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து அவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட்க்கு கொடுத்துருக்காங்க அதாவது சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கம்மி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க இருக்கிறதுலே அது வந்து ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் வெயிட்டேஜ் ப்ளஸ் இதில் என்னென்ன செக்டார் இந்த இண்டெக்ஸ் ரெப்ரசன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Financial services, oil, gas, and consumable fuels, information technology, automobile and auto components, FMCG, capital goods, health cap, power, metals and mining, construction, consumer durables, consumer service, telecommunication, chemicals, construction uh, materials, services, reality, textiles, media, entertainment, and publication, diversified and forest materials. In this sector, we represent the -re index. It is the highest weightage in financial services. வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் நைன் பர்சன்டேஜ் இதில் கம்மியான வெயிட்டேஜ் வந்து ஃபாரஸ்ட் மெட்டீரியல்ஸ்க்கு அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க இப்போது நீங்கள் அந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டெக்ஸ் தேர்ட்டி ஃபஸ்ட் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணிருக்கிற ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க கிராஃப் பார்க்க முடியுது ஸோ இந்த கிராஃப் படி இவங்க ஹிய இந்த இண்டெக்ஸ் வந்து இயர்லி நைன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் இந்த இயர் கொடுத்துருக்கு ப்ளஸ் ஒன் இயரில் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் ரிட்டன் அண்ட் ஃபைவ் இயர்ஸு செவன்டீன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் அண்ட் இந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்செப்ஷன்லேருந்தே டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ வரைக்கும் ரிட்டன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இதான் வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் பண்ணுறதுல சில பேசிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது பண்ணலாமா இல்லையான்றது அனலைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் பண்டோட ப்ரோசன் கான்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம் சோ அதுலேருந்து இதில் இதுல இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கன்சிடர் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறது ப்ரோஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்க அட்வான்டேஜஸ் இந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் பண்ணில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேரிய செக்டார்ஸ் வந்து இருக்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த இண்டெக்ஸே வந்து ரொம்ப டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுனால லாங் டேர்ம் க்ரோத் உங்களுக்கு மோஸ்ட் ஆவ்லி பொட்டன்ஷியலி கொடுக்க சான்சஸ் இருக்கு அதுவும் கம்மியான வால்ட்டாலிட்டியோட ப்ளஸ் இது வந்து வேரிய செக்டார்ஸ் அண்ட் அக்ராஸ் கேபிட்டலைசேஷனை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட் அண்ட் இவர் ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ண கம்பேர் பண்ணுறத கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை விட இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாகவும் இருக்கும் கம்மி வால்டாலிட்டியோடய உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் உங்களுக்கு அவ்வளவா ரிஸ்க் எடுக்க இஷ்டம் இல்லை ஆனால் ஸ்டில் உங்களுக்கு ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் ஒரு பேசிவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு உங்களோட கோர் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி ஒரு பேசிவான இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு ஃபண்ட் அப்படின்னு இதை சொல்லலாம் பிளஸ் இது ஒரு பேசிவ்லி மேனேஜ் ஃப்ரீ ஃபண்ட் மேனேஜர் பயாஸ்லேருந்தும் அந்த மாதிரி பயாஸ் எதுவும் இந்த ஃபண்ட்ல கிடையாது பிளஸ் பேசிவ்லி மேனேஜ் ஃபண்ட் அப்படின்றதுனால ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை விட லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இந்த ஃபண்ட்ல இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சில அட்வான்டேஜஸும் இந்த ஃபண்ட்ல இருக்கு இதை நீங்க கன்சிடர் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம் இப்போ ஆக்சிஸ் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் அதாவது கான்ஸ் என்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு இந்த ஃபண்டில் இருக்கிற பொட்டன்ஷியல் ரிஸ்க்குமே வந்து ரிவீல் பண்ணி காட்டும் ஸோ நம்ம அந்த கான்ஸ் என்னன்றதை பார்ப்போம் ஸோ இந்த ஃபண்டில் வந்து இப்படி டாமினென்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் ஷார்ட் டேம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்க சான்சஸ் இல்லை ஏன்னா ஷார்ட் டேர்மில் ஈக்விட்டி ரொம்ப மார்க்கெட் அன்பிரடிக்டபுளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் லோ ரிட்டர்ன்ஸ் இல்லை வந்து நோ ரிட்டர்ன் இல்லைனா இன்னும் ரொம்ப அன்பிரடிக்டபுளாகவே உங்களுக்கு மார்க்கெட் இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியுமான்றது ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் த இந்த ஃபண்ட் அதனால் தவிர்க்கலாம் இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்க சான்சஸ் கிடையாது அண்ட் இது ஒரு இண்டெக்ஸ் பண்ணுன்றதுனால இதுக்கு ட்ராக்கிங் எரர் உண்டுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ இது ஒரு இண்டெக்ஸ் பண்ணுறதுனால பர்ஃபெக்டாக இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது சில ஃபேக்டர்ஸ்னால இண்டெக்ஸை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணக்கூட சான்சஸ் இருக்குது ப்ளஸ் இது வந்து ஒரு இண்டெக்ஸ் பண்ணுறதுனால இதோட பெஸ்ட்டே வந்து இண்டெக்ஸ் கொடுக்குற ரிட்டர்ன்ஸை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறது தான் இதால் பெஸ்ட்டாக மேட்ச் பண்ண முடியும் அதை தாண்டி இண்டெக்ஸ்லேயே பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது இந்த ஃபண்டால் ஏன்னா இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆல்சோ ஃபண்டோட அலகேஷனே பார்த்தீங்கன்னா டைனாமிக்லி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா இவர் ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணல பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டோட அட்வான்டேஜ்க்கு தான் அவங்க ப்ளே பண்ணுவாங்க இப்போ ஏதாவது ஒரு செக்டார் இல்லை ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது மார்க்கெட்டில் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டோட அலகேஷனே டைனாமிக்லி சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க பட் இதோட இண்டெக்ஸ் பண் பேசிவ்லி மேனேஜ் பண்ணுறதுனால அந்த மாதிரியான அலகேஷனா டைனாமிக்லி நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது ப்ளஸ் இது இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது ஓவரால் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது எப்படி பர்ஃபார்ம் பண்ணது தான் பார்ப்பாங்களே தவிர இண்டெக்ஸ்க்குள்ளே இருக்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் இந்த செக்டார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணுன்றத அவங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு விஷயமா வந்து பார்க்க மாட்டாங்க ஸோ ஓவராலாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணது இண்டெக்ஸ் அப்படின்றத மட்டும் தான் பார்ப்பாங்க ஆனால் இது ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே அனலைஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் தான் சூஸ் பண்ணி ஒரு கியூரேட்டட் லிஸ்ட்டே எடுத்திருப்பாங்க ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க்குன்னு சொல்ல முடியும் ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம பண்றோம் இல்லையா பட் இதில் ஓவராலாக இண்டெக்ஸே அப்படி எடுத்து நம்ம ஓவராலாக இந்த இண்டெக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ரெப்ளிகேட் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் வந்து நம்மளால் எடுக்க முடியாது பிளஸ் இது ஒரு மேஜர் ட்ராபேக்கே இந்த இண்டெக்ஸ் பண்ணல வந்து ட்ராக்கிங் எரர் தான் பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்ஃபெக்டா இண்டெக்ஸை ட்ராக் பண்ண முடியாது அன்ஃப்ளெக்சிபிலிட்டியும் இதில் கிடையாது ஸோ மார்க்கெட் எப்படி வந்து அட்வான்டேஜ்க்கு ப்ளே பண்ண முடியாதோ அதே மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னா கோஸ் கரெக்டிவ் மெஷர்ஸும் நம்மளால் எடுக்க முடியாது அந்த டைமில் இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை தான் நம்மளால் ரெப்ளிகேட் பண்ண முடியும் பிகாஸ் இதை ஒரு பேஸிவ்லி மேனேஜ் பண்ணு ஸோ இதில் இந்த மாதிரியான ரிஸ்க்கும் இருக்குது இந்த ஃபேக்டர்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும் ஸோ ஃபைனலாக ஆக்ஸஸ் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டெக்ஸ் பண்ணல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் உங்களுக்கு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அவ்வளோவா இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மேபி இது சூட்டபுளாக இருக்கும் பட் நான் என்ன சொல்கிறேன்னா இதை விட சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது இந்த கம்பேர் பண்ணால் அதில் இன்னும் கம்மியாகவே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா இருக்கட்டும் இல்லை ட்ராக்கிங் இரு இன்னும் கம்மியாகவே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் ஸோ உங்களுக்கு இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நீங்க ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ட்ஸ் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து இண்டெக்ஸ் இருக்க ஃபண்ட்ல இருக்க ரிட்டர்ன்ஸ் தான் பெஸ்டா மேட்ச் பண்ணுறதுக்கு அந்த இண்டெக்ஸை தான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணும் பட் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ட்ஸ் மார்க்கெட்டை பீட் பண்ணக்கூடிய ரிட்டன்ஸ்க்கு வந்து கொடுக்குற பொட்டன்ஷியல் இருக்கு ஸோ ஒரு ஹையர் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுற பொட்டன்ஷியல் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை விட இருக்கிறதுனால நீங்க ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ட்ஸ் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு டைனாமிக் ஃபண்ட் தேவைப்படுது மார்க்கெட்டையே பீட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பாசிவ் ஃபண்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி பார்க்கணும் ப்ளஸ் ஒரு இன்வெஸ்ட்டராக வந்து உங்களுக்கு இந்த ஃபண்ட் சூட்டபிளாக இருக்குமான்றதை கண் அது கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் இங்கே எந்த மாதிரியான ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறீங்க எந்த டைம் பீரியட் வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்க பார்க்குறீங்க ப்ளஸ் உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்ன்ற நிறைய ஃபேக்ட்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி வந்து ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி உங்களுக்காக பெஸ்ட் சூஸ் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபினான்ஷியல் பிளானட்டை கன்சல்ட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக எல்லா ஆங்கிள்ஸ்லையுமே வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபண்ட் சூட்டபுளாக இருக்கும் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் ஃபாஸ்ட்டாக இல்லை ஸ்மார்ட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்காக பர்சனைஸ் ஃபினான்ஷியல் பிளான் பர்சனைஸ் இன்வென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அவங்க உங்களுக்கு சூட்டபுளான உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு சூட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு சர்ட்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை நீங்கள் இந்த ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக லாங் ரனில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹேசில் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனுமே கன்சிடர் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு வச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் ஆன் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம் அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கான ரி ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி